டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆதார் கார்டில் வீட்டில் இருந்தபடியே பேர், அட்ரஸ்ஸு, ஆனா பின்னான்றது, பிறந்த தேதி, இதெல்லாம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது வீட்டில் இருந்தபடின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் ப்ளஸ்ஸு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், டிசி, மார்க்ஷீட், அது மாதிரி டாக்குமெண்ட்டு, ப்ளஸ்ஸு ஆதார் கார்டு. வீடியோக்களை போகலாம் வாங்க. Subscribe now and press the bell icon. Never miss an update. ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்துக்க, ப்ளஸ் டிஸ்பிளேவிலையும் பாருங்கள், பார்த்து டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு வர்றதை கொடுங்க. உடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதான் ஆதார் வெப்சைட்டு, இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் மை ஆதார் அப்படின்னு இருக்கு பாருங்கள் மேலே. இதில் இந்த கர்ஸ், உங்களோட கர்சரை மேலே வச்சிங்கனாவே அப்படிக்கே உங்களுக்கு பாப்பில் காட்டும் இந்த மாதிரி. அதில் ரெண்டாவது பார்ட்டில் மூணாவதாக இருக்குது பாருங்கள், அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் அண்டு லாங்குவேஜ் ஆன்லைன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெயர், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, அப்புறம் அட்ரஸ், இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு ப்ராசஸ் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஆதார் நம்பர், நீங்கள் எந்த ஆதார் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆதார் கார்டோட நம்பர், ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஆதார் நம்பர் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் மறைச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கு பாருங்கள், பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், டிபிஐஎஸ்ன்னு அந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டு கூட எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர் அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கீழே டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே டைப் பண்ணதுக்கு கீழே லாகின்ன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த அப்டேட் டெமோகிராஃபி டேட்டான்ற பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ப்ளூ கலர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது டேட் ஆஃப் பர்த் நான் அப்டேட் பண்ண போகிறேன், அதனால் அதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுக்குறேன். இப்போது டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நீ கரெக்ஷன் பண்ண வேண்டிய டேட் ஆஃப் பர்த்தை இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறேன், படித்த சர்டிஃபிகேட்டு, அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டர்லேருந்து சூஸ் பண்ணி எடுங்க, கம்ப்யூட்டர்லையோ இல்லை மொபைல்லையோ எங்கே வச்சுருக்கீங்களோ. இப்போ நான் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிட்டேன், சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் கீழே தெரியும் ஓகேங்களா. ஒரு டைம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் டாக்குமெண்ட்டையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க, செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஈஸி. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் பண்ணியாச்சு, நாம் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நான் பின்னாடி வீடியோ போடுறேன், வீடியோவில் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.